இந்த நிகழ்ச்சியை வழங்கியோர் பட்டாடையன் அரசி, ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ், நார்த் போக் ரோட், டி நகர். இது எல்லாத்துக்கும் மேல ப்ரோமோ கோடான தீபாவளி 2021 அப்படிங்கிற கோட 7092111150 நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா ஒரு சிறப்பு தள்ளுபடி காத்துக்கிட்டு இருக்கு. கடையோடைய லொகேஷன் மற்றும் பல டீடைல்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தமிழ் நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். கேள்விக்கடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்று நம்மோடு திரு அல்லூர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவருடன் பேசலாம். வணக்கம் சார். சார், அதிமுகவோட பொன் விழா முடிஞ்சதுக்கு அப்புறம் அதிமுகல நிறைய சர்ச்சைக்குரிய விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. குறிப்பா சசிகலா, திருமதி சசிகலா அவர்களுடைய வருகை வந்து நிறைய சர்ச்சைக்குரிய விஷயங்களை வந்து ஒரு பேசும் பொருளா மாறி இருக்கு. அதை பற்றிய உங்கள் கருத்து. சசிகலா அவர்கள் இந்த இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அதன் பிறகு இவர்களாகவே கூடி அவர்களை ஒதுக்கிவிட்டு இரட்டை தலைமை உருவாக்கி அதெல்லாம் பழைய கதை சொல்லிட்டே போனா ரொம்ப நேரம் ஆகும். அவர்களை ஒரு இரட்டை தலைமை வைத்துக் கொண்டு ஒரு இயக்கத்தை நடத்தி கொண்டிருந்த விதத்தில் அவர்கள் சிறையில் வந்த பொழுது மக்கள் அளித்த மாபெரும் வரவேற்பு, தொண்டர்களிடத்திலே ஏற்பட்ட எழுச்சி, இதன் காரணமாக அவர் அரசியலிலே மீண்டும் அதிமுகவிலே இணைந்து செயலாற்ற வேண்டும் என்ற விருப்பத்தோடு தான் வெளியிட விட்டார். ஆனால் அவர் எந்த ரூபத்திலும் இந்த இயக்கத்தில் விட்டுவிடக்கூடாது என்பதற்காக குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லை மீறி அவரை விமர்சித்தில்லாமல் அதிமுகவும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை என்றெல்லாம் தனக்கே உரித்தான பாணியில் விமர்சித்து தேர்தலை சந்தித்து தோல்வியை தெரிவித்தார். இப்போது நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தலில் கூட அவர் தோல்வி தெரிவித்தார். ஆனால் அவர் ஒரு ஆளுமை மிக்க தலைவர் என்று தன்னைத்தானே அவர் சொல்லிக் கொண்டாரே தவிர அதற்கான ஆளுமை உடைய தலைவராக அவர் நிரூபிக்கப்படவில்லை. அவருடைய ஆளுமை தோற்று போய்விட்டது என்று இன்றோ நாளையோ அவர் சிறை கம்பிகளை எண்ண வேண்டிய அளவிற்கு கொலை கொள்ளை வழக்கிலே சிறைமுக நேருகிற அளவிற்கு அவர் இருக்கிறார். இந்த நிலையெல்லாம் தொண்டர்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள், வேதனைப்படுகிறார்கள். வேதனைப்பட்டவர்கள் சின்னம்மாவை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு நீங்கள் எங்களுக்கு வாருங்கள், எங்களை காப்பாற்றுங்கள் என்று தினந்தோறும் அவருக்கு ஆயிரக்கணக்கான கடிதங்களும் ஆயிரக்கணக்கான அலைபேசி அழைப்புகளும் வந்ததன் காரணமாக அவர்கள் வருவதற்கு இப்பொழுது கிளம்பியிருக்கிறார்கள். அவர் வருகிறார் என்றவுடன் இவர்களுக்கு பீதி படிகள் சொல்ற மாதிரி கண்ணுக்குள்ள ஒரு கலவரமும் நெஞ்சுக்குள்ள ஒரு பீதியும் அவர்களுக்கு இருந்தது. அவரை நேரிலே சந்திப்பதற்கோ அவரை எதிர்த்து அரசியல் செய்வதற்கோ எவருக்கும் பிராணி கிடையாது. காரணம், அபரிதமான தொண்டர் செல்வாக்கும் அபரிதமான ஆளுமை திறனும் கொண்ட அவரை அவ்வளவு எளிதாக இவர்கள் புறந்தள்ளிவிட முடியாது என்கிற காரணத்தினால் என்ன செய்வது என்பதும் திகைத்து போயிருக்கிறார். திருமதி சசிகலா பொறுத்த மட்டும் வந்துட்டு சிறையில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தொண்டர்கள்ட்ட பேசினாங்க, நிறைய நிகழ்ச்சிக்கு வந்து பேட்டிகள் எல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு டைம்ல வந்து அவங்க ஒரு கேப் எடுத்துக்கிட்டாங்க. குறிப்பா அந்த கொடநாடு விவகாரம் வந்து விஸ்வரூபம் எடுக்கிற டைம்ல எல்லாம் ரொம்ப அமைதியா சைலண்டா இருந்தாங்க. இப்பயே அவங்க வந்து திடீர்னு வந்து சுற்றுப்பயணம் எல்லாம் இப்ப மேற்கொண்டுட்டு இருக்காங்க, அரசியல்ல வந்து இப்போ புதுசா உள்ள வந்திருக்காங்க. இதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்? இதற்கு திடீர் என்று சொல்வது வந்து ஏற்புடையதல்ல. ஆரம்பத்திலிருந்தே அவர் சுற்றுப்புணம் செய்வேன் என்று அவர்கள் அலைவரிசை தொலைபேசியில் பேசுகிறவங்களும் சொன்னார். டெய்லே கொரோனா காலத்தினால் பல பிரச்சனைகள் இருக்குது. ஒரு டூர் வருதுன்னா அரசாங்கம் ஒத்துக்கணும், கொரோனா எண்ணிக்கை கொரோனாவினுடைய பரவல் எண்ணிக்கை குறையணும், ஒரு சுமூகமான சூழ்நிலை வரும். அதை நீங்கள் இடைவெளி என்று சொன்னால் அது வந்து சரியாது. அந்த நேரம் அவங்களால வர முடியல. இப்பொழுது வர வேண்டிய நேரம் இருந்திருக்கிறது. கொஞ்சம் எல்லாமே கொரோனா ஓரளவு குறைந்திருக்கிறது, பள்ளிகளும் திறந்துறாங்க, ஓரளவுக்கு கிட்டத்தட்ட மக்கள் சகஜ நிலைமைக்கு திரும்பி இருக்கிறார்கள். எனவே இந்த நேரம் சரியாக இருக்கும் என்று கருதி அவர்கள் வருகிறார்கள். பொழுது வந்தாலும் இன்னொன்று, கட்சி எதிர்கட்சி நிலையில் இருக்கிறது. ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அவசரம் போடலாம், எதிர்கட்சியாக இருக்கணும் எப்பொழுது வந்தாலும் என்ன, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அதனாலே அவர்கள் வருவது தாமதம் என்று சிலர் நினைக்கிறார்கள்.
சரியான நேரத்தில் வந்திருப்பதாக நான் கருதுகிறேன். சட்டப்படி வந்து திருமதி சசிகலா வந்து கட்சியிலேயே இல்லை அப்படின்னு சில அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் சொல்றாங்க, அதை எப்படி பாக்குறீங்க? அது எப்படி சொல்ல முடியும்? அவர் வந்து பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்து அந்த வழக்கு வந்து சென்னை சிட்டி சிவில் மன்றத்தில் நிலுவையில் இருக்கு, நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு. அவர் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்தது செல்லும், இவர்கள் தேர்ந்தெடுத்த முறை செல்லாது என்று வழக்கு இருந்தது. அப்படிப்பட்ட ஒருவரை அதிமுக தொடர்புள்ள உறுப்பினர்களை என்பதால் இவர்கள் பேசுவது தற்கலை நியாயம். அது எப்படி அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமா இருக்க முடியும்? நீதிமன்றம் சொல்லட்டும், அவர்களுக்கும் அதிமுக சம்பந்தம் சொல்லட்டும், அதற்கு பிறகு நீங்க சொல்லட்டும். வழக்கு நிலுவையில் இருக்கிற பொழுது எப்படி நீங்க சொல்ல முடியும்? உங்களுக்கு பிடிச்சா சொல்லுவீங்க, பிடிக்கலன்னா வேணான்னு சொன்னீங்கன்னா அதை எப்படி எல்லாரும் ஏற்றுக்க முடியும்? சட்ட ரீதியாக அவர் அதிமுக தொடர்கிறார். பொதுச்செயலாளர் பதவியை நிறைவேற்றிக் கொள்வதற்கான சட்ட போராட்டத்தில் தெரிவித்திருக்கிறார், வழக்கு கொடுத்திருக்கிறார், வழக்கு விசாரணை இருக்கிறது. தீர்ப்பு வந்ததற்கு பிறகுதான் அது முடிவு பண்ண முடியும் அவருக்கு அண்ணாதிமுக தொடர்பு இருக்கிறதா என்பதை. நீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகுதான் சொல்ல முடியும். அது எடப்பாடியா இருக்கட்டும், ஓபிஎஸ் இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கலாம், ஜெயக்குமார் இருக்கலாம், சரக்கு சண்முகமா இருக்கலாம், யாராக இருந்தாலும் நீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகுதான் சொல்ல முடியும். தேர்தல் ஆணையம் சொல்லிவிட்டது இரட்டை இலையிலிருந்து இருக்கிறது சொன்னால் தேர்தல் ஆணையம் கட்சியுடைய உள்கட்சி வரம்பில் தலையிட முடியாது. தேர்தல் சின்னம் குறித்து தான் தேர்தல் ஆணையம் தன்னுடைய தீர்ப்பை சொல்ல முடியுமே தவிர, ஒரு கட்சி நடக்கிற தீர்மானங்களை போடுவது எல்லாம் நீதிமன்றத்துடைய கட்டுப்பாட்டில், கட்சியினுடைய பொதுக்குழு கூடி தேர்ந்தெடுப்பது, அந்த தீர்மானங்களை இருப்பதெல்லாம் தேர்தல் ஆணையம் அதெல்லாம் கண்டுக்காது. சின்ன யாருக்கு யார்த்த கட்சி இருக்கு அப்படி பார்ப்பாங்க. அந்த வகையில அவர் சொல்லுகிறார்களே தவிர, நீதிமன்றத்துக்கு தீர்ப்பு வந்தது பார்க்கிறா சசிகலா அவர்கள் கட்சியில தொடர்புடையவரா என்பதை நீதிமன்றம் தான் முடிவு செய்யும். எடப்பாடியோ இவர்களோ அல்ல. சமீபத்துல ஓபிஎஸ் அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்புல வந்து ஒரு விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்க, சசிகலா வருகை குறித்து அதிமுக நிர்வாகிகளோட கலந்து ஆலோசிச்சு முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சசிகலா அம்மையாருக்கு வந்து ஓபிஎஸ் வந்து மறைமுகமா சப்போர்ட் பண்றாரோ? மறைமுகமான இப்ப சொல்ல முடியாது, அவங்க வர்றதா அவங்கள சேர்த்துக்கிறதுக்காக நிர்வாகிகளை கலந்து ஆலோசிக்கணும்னா வெளிப்படையா வரவேற்கிறதா இருக்கும். யாரு வேணான்னு யார் சொல்லுவா? எடப்பாடி போன்ற சில பேர் சொல்வார்கள், பெருமாளத்தும் சின்னமா வர வேண்டும் என்று தான் சொல்வார்கள், கலந்து ஆதரவுக்கும் அழகும் சொல்வார்கள். அவர் வெளிப்படையாகத்தான் ஆதரிப்பதாக நான் சொல்கிறேன், மறைமுகமாக. கடந்த காலங்களிலே அவர் மறைமுகமாக அவருடைய பேச்சுகள் எல்லாம் மர்மமாகவும் வெளியே கருத்துக்களை பரிமாறாமலும் ஒரு தனக்கென்று ஒரு பாணியை கடைபிடித்து அவர் பேசி வந்தார். இப்பொழுதோ ஒரு பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது என்று சொல்லும் நாட்களில் அவர் வெளிப்படையாக சொல்லிவிட்டார், தொண்டர்களுடைய கருத்தறிந்து நிர்வாகிகள் கருத்தறிந்து அவர்களை பரிசீலித்து சேர்த்து சேர்ப்பதை குறித்து பரிசீலிப்போம் சேர்த்துக்கொள்ள அர்த்தம். ஆகையினால அதனாலதான் ஜெயக்குமார் கொண்டவர்கள் கொந்தளிக்கிறார்கள், எங்கே நமக்கு எதிராக தொண்டர்கள் திரண்டிருந்தவர்கள் ஆனந்தம் படுவதை அவர்களுடைய பேச்சிலிருந்து. அன்று அதே ஓபிஎஸ் அவர்கள் தானே சசிகலா அவர்களை எதிர்த்து வந்து தர்ம யுத்தம் எல்லாம் செஞ்சாங்க? அது வந்து அதை நானும் மறுக்கவில்லை, யாரும் மறுக்க முடியாது, உள்ளவர் இந்த விஷயம். ஒரு அரசியலிலே ஒருவருக்கு ஒருவர் மனமாற்றிலிருந்து ஏற்படுவதும் ஒருத்தொரு கருத்து வருமாறு ஏற்படுவதும் அந்தந்த காலங்களில் ஏற்படும் சூழ்நிலை. அதன் காரணமாக கோபதாபன் காரணமாக அவர் உண்ணாவிரதம் இருந்தது, தர்ம யுத்தம் இருந்தது, அதன் பிறகு குருமூர்த்தியிடத்திலே போய் ஆலோசனை கேட்டது, அதன் பிறகு ஒன்று இணைந்தது என்பதெல்லாம் அரசியலே தொடர் நிகழ்வுகள். அதனால் அடைந்தது என்ன? ஆட்சி இழந்ததும் சரி, இவர்கள் சேர்ந்து இரட்டை தலைமை அனுபவித்தார்கள்தான், ஆட்சி அனுபவிக்க முடியவில்லையா? அங்க ஆட்சி அனுபவிக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு ஒரு ஆளுமையான தலைமை தேவை. அப்போ ஆளுமையான தலைமை தேவை என்றால் சில சமரசங்களை செய்து கொள்ள வேண்டியிருக்கும். அந்த முடிவுக்கு ஓபிஎஸ் வந்திருக்கிறார். காரணம் அங்கு எடப்பாடி இடத்துல ஒரு ஒருங்கிணைப்பாளர் என்று ஒரு பெயருக்கு தான் இருக்கிறார் தவிர இவரால் எதுவும் செய்ய விடவில்லை. அந்த ஒரு நேரத்தில் என்ன செய்வார்? ஆளுமை மிக்க தலைவர் தேவை. அதற்கு சில சமரசங்களை, அதாவது அண்ணா அவர்கள் சொன்னது போல மறப்போம் மன்னிப்போம் என்று கடந்த காலம் நடந்த கசப்பான சம்பவங்களை நடந்துட்டு மீண்டும் ஒன்றாக சேர்ந்து ஏற்கனவே ஜார்ஜியன் சேர்ந்த மாதிரி சேர்ந்து இணைந்து மீண்டும் இயக்கத்தை வலுமிக்க இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று ஓபிஎஸ் வைத்திருக்கலாம். அதனால அது அப்போ அப்படி செஞ்சாரே இப்போ ஏன் செஞ்சாருன்னு தேவையில்லை. அரசியல் ஒரு எலெக்ஷன்ல திமுக அவரை கூட்டணி வைக்கிற காங்கிரஸ் அடுத்த எலெக்ஷன் பார்த்தா அண்ணாதிமுக வைக்கிறாங்க, பிஜேபி திமுக அவரை வைக்கிறது அடுத்த ஏன்னா தேர்தலில் அந்தந்த காலங்களுக்கு ஏற்ப அரசியல் கட்சியில் கூடிய நடவடிக்கை அது விமர்சனத்துக்கு உள்ளாகும். ஆனால்
ஒரு கட்சி நலன்களை எடுக்கப்படும் பொழுது அது வெற்றி பெறுகிற பொழுது அது வரையறுக்கப்படும். தோல்வி அடைந்தால் அந்த தோற்பை உறுப்பிட்டு விமர்சிப்பார். இன்றைய சூழலில் கட்சியை வலிமைப்படுத்த வேண்டுமானால் ஒரு ஆளுமைமிக்க தலைவர் வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் ஓபிஎஸ் இந்த கருத்தை வெளியிட்டிருந்தார் என்பது இந்த இது. உள்ளாட்சி தேர்தல் முடிவுக்கு பிறகு வந்து அமமுக கட்சி வந்து அதிக இடங்கள்ல வந்து உள்ளாட்சி தேர்தல்ல வந்து இடம் பிடிக்கல. அந்த முடிவுக்கு பிறகு சசிகலா அவர்கள் வந்து இந்த அதிமுக இணையற முடிவை வந்து எடுத்திருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. இல்ல இல்ல, அமமுகவினுடைய வெற்றிக்கோ தோல்விக்கோ சின்னமாவுக்கோ எந்த சம்மந்தமும் கிடையாது. அது தினகரன் தனியார் கட்சி நடத்தி கொண்டுவதால் வெற்றி தோல்வியுடைய சாதக பாதகங்கள் அவரைத்தான் குறிச்சிடும். சின்னமாவிற்கும் அமமுகவிற்காகவும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. சின்னமாவிற்கும் தினகரனுக்கும் உறவு முறையிலான உறவு இருக்கு, கட்சி ரீதியாக எந்த உறவும் கிடையாது. அவர் எந்த காலகட்டத்திலும் அமமுகவை ஆதரித்தோ எதிர்த்தோ எந்த ஒரு கருத்தையும் அவர் வெளியிடவில்லை. அதன் காரணமாக அவர் முடிவெடுக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. அவர் வந்த நாளிலிருந்து சொல்கிறார், நான் அதிமுக அதிமுக காரில அண்ணாதிமுக கொடியை கட்டுவேன், அதிமுக கொடியை ஏற்றுவேன், அதிமுக தான் என்னுடைய கட்சி என்பதிலே அவர் உறுதியாக இருக்கார். ஆனால் அதற்கு எதற்கு சம்பந்தம் இல்லை. உள்ளாட்சி தேர்தலில் அமமுகவுக்கு ஏற்பட்ட வெற்றி தொழில் காரணம். நீங்க சொன்னது போல வந்துட்டு அதிமுக கொடியை பயன்படுத்திட்டு இருக்காங்க சசிகலா அவர்கள். ஆனா அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள்லாம் வந்து அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா, சட்டப்படி அது வந்து அந்த கட்சி சின்னம் எங்ககிட்ட இருக்கு, அதை எப்படி வந்து அவங்க பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற அவங்க கேட்கிற கேள்வி கரெக்ட் தானே? யாரு பொது சேர்ந்த வழக்கு என்ன தீர்ப்பு வரலையே, அப்புறம் எப்படி நீங்க சின்னம் கொடிக்கலாம் போவீங்க? அவங்க பொதுச்சாளன் வந்தா எல்லாமே அவங்க கைக்கு போயிருமே, அது எப்படி சரியா வரும்? அது எதுவா இருந்தாலும் சென்னை சிட்டி சிவில் கோர்ட்டில் நடக்கிற நீதிமன்றத்தில் நடக்கிற தீர்ப்பு வந்த பிறகுதான் சொல்ல முடியும். கட்சியும் கொடி உங்களுக்கு சொந்தமா சின்னம்மாவுக்கு சொந்தமா என்பது தீர்ப்பு தான், நீதிமன்றம் தான் முடிவு போடும். நீங்க யாரில் கொடிய கட்சி அமைச்சர் ஜெயக்குமார் அதேதான் மீண்டும் மீண்டும் ரொம்ப அழுத்தமா அவர் சொல்றாரு, சட்டத்தின்படி அது கட்சி சின்னம் வந்து எங்க கிட்டதான் இருக்கு, அதை எப்படி அவங்க பயன்படுத்தலாம் அப்படின்லாம் அவங்க கேட்டிருக்காங்க. சின்னம் என்பது தேர்தல் ஆணையம் வழங்கி, இந்த தேர்தல் ஆணையம் உங்களுக்கு ஒதுக்கி கொடுத்துருக்கு, அதை யாரும் மறுக்கல. நம்ம வந்து சின்னமாகவும் சின்னம் வந்து எங்கிட்டதான் சொல்லல. நான் அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக நீடிக்கிறேன் என்பதுதான் அவங்களுடைய வாதம். அதற்கான வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. பொதுச் செயலாளர்னு ஒருத்தர் சொல்லும் பொழுதே கொடியையும் சின்னத்தையும் பயன்படுத்துகிற அங்கீகாரப்பட்டவரை அவர் ஆகிவிடுகிறார். அப்பொழுதுதான் அதை தீர்மானம் நீதிமன்றம் அறிவிக்க வேண்டும். அவ்வளவுதான், நீர்மன்றம் நீதிமன்றம் அறிவித்தால் அவர் கொடியை பயன்படுத்துவதற்கும் எந்த ஒரு தடையும் சொல்ல முடியாது. அது நீ வழக்கு நடந்து கொண்டிருக்கும் பொழுது பயன்படுத்தக்கூடாது என்று சொல்வதற்கும் யாருக்கு அதிகாரம்? ஏனென்றால் இன்னும் தீர்ப்பு வரவில்லை. ஒரு ஒரு கட்சிக்கு இரண்டு பேர் உரிமை கொண்டாடுகிற பொழுது யாருக்கு சாதகமாக தீர்ப்பு வருகிறதோ அவர்கள்தான் அதை பயன்படுத்த முடியும் என்பது தேர்தல் தீர்ப்பு நீதிமன்ற தீர்ப்புக்கு பின்னர் தான் முடிவு. ஆனால் இப்பொழுதே இருந்து கொண்டு கொடியை அவங்க பயன்படுத்தக்கூடாது, கொடியை எங்களுக்கு தான் சொன்னோம்னா ஒரு விதண்டாவாதமாகவும் ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக சொல்லப்படுகிற விஷயமாக தான் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்ட தவிர நீதிமன்றம் தான் இது இறுதி தீர்ப்பு தரவில்லை. இந்த கட்சி யாருக்கு சொந்தமானது என்பதை சென்னை சிட்டி சிவில் கோர்ட்டில் நடக்கிற நீதிமன்ற தீர்ப்பு தான் முடிவு. ஒரு பிரதான எதிர்கட்சியா இருக்கிற அதிமுக வந்துட்டு அதுலயே வந்து இரட்டை தலைமையின் செயல்பாடு வந்து சரியில்லை அப்படின்னு நிறைய விமர்சனங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. அந்த டைம்ல வந்து சசிகலா அவர்கள் வந்து கட்சிக்குள்ள வர்றது கட்சி இன்னும் உடைக்கும் இல்ல உடைக்கும் கட்சி உடையிற கட்டத்துல இருக்குது. கட்சியில இருக்கிற தொண்டர்கள் சோர்வடைந்து இருக்கிறார்கள். நாளைக்கு நாள் கட்சி தேய்ந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஒரு ஆளுநருக்க தலைவர் வந்தால்தான் தொண்டர்களிடத்திலே பழைய உத்வேகமும் எழுச்சியும் ஏற்படும். அதாவது பூஸ்ட் சொல்லுவாங்க, பூஸ்டி த சீக்ரெட் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லுவாங்க பாருங்க. அது மாதிரி ஒரு பூஸ்டர் வந்தால்தான் இந்த கட்சியை பூஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா எல்லாம் தோண்டு போயிருக்கிறாங்க, தொண்டர்கள் தோண்டு போயிருக்கிறார்கள். உள்ளாட்சி தேர்தல் தோத்து போச்சு, கட்சியில எங்கேயும் இல்லை, கட்சியில தொண்டர்களை வந்து இடைத்தலைமையினாலே ஒரு பலனும் இல்லாதே உணர்ந்து கொண்டு விட்டார்கள். அப்போ என்ன செய்வார்கள்? அவர்களுக்கு ஒரு பூஸ்டர் தேவைப்படுது, அதுதான் சின்னம். அவர் வந்தால்தான் தொண்டர்கள் உத்வேக கொலை உத்தரவத்தை கிளப்பி வருவார்கள். அந்த கட்சி மீண்டும் மக்களிடத்திலே கொண்டு செல்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இதைத்தான் பெரும்பாலான தொண்டர்கள் கருதுகிறார்கள். தொண்டர்களுக்கான கருத்தை சொல்வதற்கான நேரம் இப்போதான் வந்திருக்கு. அவர்களுக்கு கிளம்பி எல்லோரும் சின்னமாக பின்னாலே வந்துவிட்டால் அமைச்சர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள்? வழக்கம் போல மண்டிக்கிட்டு தண்டனிட்டு
அம்மா தாயே சரணம் வந்து விழுந்து விடுவார். வேற என்ன அவர்கள் தெரிஞ்சது அது மட்டும்தான். அதிமுக கட்சியை பொறுத்தவரை இபிஎஸ் ஒரு கருத்து ஓபிஎஸ் ஒரு கருத்து அப்படின்னு ஒரு சமீப காலமாக வந்து அவங்க பேசிக்கிட்டே வராங்க. அது அதை நிரூபிக்க வகையில் இப்போ ஒரு சம்பவம் கூட நடந்திருக்கு. சசிகலா வந்து கட்சிக்குள்ளேயே நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் சொல்லியிருக்காரு. ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் வந்து கலந்து ஆலோசித்து பேசி முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி முரண்பட்ட கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முரண்பட்ட கருத்து என்பது நான் சொல்வது முரண்பட்ட கருத்து தான், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் சொல்பவர் யார்? கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சொல்கிறார், அவர் தான் நம்பர் ஒன். இன்றைக்கு அதிமுக விட யார் நம்பர் ஒன்? ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் தான் நம்பர் ஒன். இணை ஒருங்கிணைப்பாளர் தான் எடப்பாடி நம்பர் டூ. நம்பர் ஒன் சொல்லுவதுதான் கேட்கணும், ஏன்னா அவர் தான் சுப்ரீம் அத்தாரிட்டி. அவர் இவரால் மௌனம் காத்தனால இவர் பேசி கொண்டிருக்கார். அவர் வாயை தந்த பிறகு இவர் மூடிக்கணும், வேற வழியே கிடையாது. வாயை மூடிக்கிட்டு சிவனேன் இருக்கும். காரணம், அவர் தான் ஒருங்கிணைப்பாளர், அவரே சொல்லிவிட்டார். அவர் ஒரு முடிவெடுத்து விட்டார் என்றால் இரண்டாம் நிலையில் இருக்கிறது கேட்டுக்கொண்டுதான் ஆகி வருங்க. கேட்கலன்னா கட்சி விட்டு நீங்க வெளியே போயிருங்க. ஒருங்கிணைப்பாளர் செல்வர் செல்வரு எங்களுக்கு பிடிக்கல, நீ கட்சி விட்டு வெளியே போகலாம், அவ்வளவுதான். அவர் சொல்ற கருத்து தவறுன்னு நீங்க சொன்னீங்கன்னா நீ கட்சி விட்டு, ஏன்னா அவர் ஒருங்கிணைப்பாளர், அவர் தான் நம்பர் ஒன் கொஸ்டின். ஆக அவர் சொல்வதுதான் சரி. அவருடைய கருத்தை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் அந்த இயக்கத்தை இருக்கலாம், ஏற்க மறுத்தால் வெளியேறலாம். இதான் வேற வழி இல்லை. எடப்பாடி நேற்று நிலைமை வேற, இன்று நிலைமை வேற. ஒவ்வொரு அரசியல்ல ஒவ்வொரு நேரத்திலும் ஒரு சூழ்நிலை மாறும். இன்றைக்கு சூழ்நிலை மாறி இருக்கிறது, ஓபிஎஸ்க்கு சாதகமாக இருக்கு. அதிமுக கட்சியில நிறைய சட்ட சிக்கல் உரிமை சிக்கல்லாம் இருக்கு. இது வந்து எதிர்கால அதிமுக கட்சி வந்து கட்சியில என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க? தாக்கத்தை வந்து சின்னம்மாவோட வருகை ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கும், தொண்டர் இடத்துல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை உருவாக்கும். காரணம், புரட்சி தலைவர்களே 30 ஆண்டு காலம் 33 ஆண்டு காலம் அவர் கொண்ட ஒரு நட்பு, அவரிடத்திலே கற்றுக்கொண்ட அரசியல் பாடங்கள், அவருக்கு உறுதுணையாக இருந்து பல்வேறு அரசியல் சதுரங்க விளையாட்டில் பங்கெடுத்தது, அவர் அரசியலை விட்டு புரட்சி தலைவர்கள் வெளியேறுகிறேன் என்று சொல்லி மனம் பெருத்து சொன்ன நேரத்தில் அவரை ஆறுதல் படுத்தி நீங்கள் அரசியலில் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவருக்கு பக்கத்துணையாக இருந்து இந்த இயக்கத்தை காப்பாற்றிய சின்னம்மா, அந்த ஒரு நல்ல மதிப்பு தொடர்ந்து சின்னம்மா அவர்கள் பழியை ஏற்றுக்கொண்டு ஊழல் சொத்து குவிப்பு வழக்கில முதல் குற்றவாளி நேரிட்டார். சட்டத்தின்படி நியாயப்படி அல்ல. இரண்டாவது மூன்றாவது நான்காவது குற்றவாளிகள் சட்டத்தின்படி நியாயப்படி இல்லை, அவர்கள் சிறை தண்டனை ஏற்றிருக்கிறார். அப்பூர்வராக மாறவில்லை. புரட்சி தலைவி எந்த நேரத்திலும் எந்த விதத்திலும் காட்டிக்கொடுக்கிறது கொண்ட நட்பிற்காக. இவர்கள் எல்லாம் ஊரிலே கொள்ளையடித்து, இந்த மந்திரிகள் எல்லாம் கொள்ளையடித்து ஊர் சொத்தை உடையிலே போட்டு உண்டு கொடுத்து அடைந்த பொழுது சிறையிலே பட்டினி கிடைந்து வாடகை வச்சிருந்தார். அதனாலே தான் அவரை சிலர் தியாக தலைவி என்று சொல்கிறார். எல்லோரும் சிறைக்கு போயிருந்தால் அவருடைய தியாகம் போற்றுதற்குரிய ஒன்றாக ஆகியிருக்க, எல்லோரும் கொள்ளையடித்தார்கள், எல்லோரும் உண்டு கொடுத்தார்கள், கோடிக்கணக்கிலே கொள்ளையடித்த விவகாரங்களை கூட வெளியே வந்து கொண்டிருக்க, அவர் ஒருவர் மட்டும்தான் சிறைக்கு போனார். A1 குற்றவாளி நல்லவர், A2, A3, A4 இவரெல்லாம் கெட்டவர்கள், ஊழல் பெறுவர் என்று சொல்லுகிறவன் எந்த அளவிற்கு அநியாயமாக பேசுகிறான் என்று கூறார். ஒரு வழக்கிலே தொடர்புடைய 4 பேரில் ஒருவரை விட்டு விட்டு 3 பேர் நல்லவர்கள், யோகியனா உத்தமனா, ஒரு புரட்சி தலைவியை கலந்தப்படுத்துகிறார். A1 குற்றவாளி என்று குற்றம் சாட்டப்பட்ட ஜெயலலிதாவை இவரின் குற்றம் அது நியாயப்படி குற்றவாளி அல்ல, அவர் ஒரு வழக்கில விடுதலை இருந்திருக்கிறார், அடுத்த வழக்கில பார்த்தா திருப்பி அப்பீல் கோர்ட்டுக்குள்ளார இருந்தது. ஒரு நீதி என்பது சுப்ரீம் கோர்ட்ல 4 முறை சென்று நீதி அடைவதற்கான வாய்ப்புகள் ஒரு குற்றவாளிக்கு. இவர்கள் யாரை புரட்சி தலையை விட்டுவிட்டு சசிகலா ஊழல் செய்தார் என்று ஒரு சிலர் நான் கூட ஊடகங்களை பார்த்தேன், சிலர் பேசுகிறார். உங்களுக்கு யோக்கியதை இருந்தால் தெம்பு இருந்தால் துணிந்துவிட்டால் முதல் குற்றவாளி குற்றம் சாட்டுங்கள், அந்த தெரிவு கொடுத்தா அவங்களுக்கு. முதல் குற்றவாளியை விட்டுவிட்டு 2-3 பேர் அவங்க திட்டுறாங்கன்னா இப்ப என்ன ஐயக்கத்தனம்? இது அரசியல் நாகரிகம், அது எல்லாரையும் குற்றவாளியும் சொல்ல வேண்டியதானே, அது என்ன அவங்கள ஒதுக்கி விட்டு உங்களை சொல்றது? அந்த அளவிற்கு ஒரு வன்மம் உயிரிழப்பில் இருக்கு. அவர்களை சிரமப்படுத்த வேண்டும் என்ற சிந்தை புத்தி படைத்தவர்கள் இருக்கிறார். வழக்கிலே தொடர்புடைய புரட்சி தலைவி
ஒதுக்கிவிட்டு சின்னமாவை குற்றவாளி என்று சொல்லுகிறவன் அயோக்கியர் என்னை கொடுத்தவர். நியாயமா பேச, நியாயமா பேச. அவர்கள் தாயை துறக்கல, யாரால ஜெயிலுக்கு போனான்னு சொல்ல, யாரு உள்ளத்தை நான் பொறுமையா நல்ல வருஷம் இருந்துட்டு வந்திருக்கேன். அவர்கள் சொல்வது உண்டு, ஒரு கட்சி என்று கட்சி ஏற்படுகிறது. அது என்ன தவறு இருக்க முடியும்? நீங்கள் கொள்ளையடித்து 4 ஆண்டுகள் கோடி கணக்கில் குவித்து இன்றைக்கு லஞ்ச ஒழிப்பு துறை எங்கே நம்ம வீட்டுக்கு வருவோம் என்று அடிச்சு குடித்துக் கொண்டிருக்கிறேன். என்ன யோகியதை இருந்தது அவர்கள்? ஒரு எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து செய்தியாளர் சந்திப்புல திருமதி சசிகலா வந்து அவதூறா பேசியிருக்காரு. அதை பற்றி உங்களுக்கு கருத்து? அதை பற்றி சுருக்கமாக ஒரே வரியிலே சொல்லுகிறேன், அவருடைய பாணியிலே சொல்லுகிறேன். நக்குகிற நாய்க்கு செக்கும் தெரியாது, சிவலிங்கமும் தெரியாது. ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா உங்களுக்கு? நக்குகிற நாய்க்கு செக்குக்கும் சிவலிங்கத்துக்கும் வித்தியாசம் தெரியாது. இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்தமைக்கு தமிழ்நிறம் சார்பாக ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் தி ரைஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிஜிட்டல் சயின்சஸ், குறைந்த கட்டணத்தில் டேட்டா சயின்ஸ் அண்ட் பிசினஸ் அனாலிட்டிக்ஸ் மற்றும் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் படிக்க உடனே சேருங்கள் தி ரைஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிஜிட்டல் சயின்ஸ். Dhira 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 dom danana dhira 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 dom danana na 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 mahalakshmi mahalakshmi silks north bog road tinagar